ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். ஷாக் வாயிலாக இந்த என்ன மேட்ரு நான் பாட்காஸ்ட்க்கு நீங்கள் மறுபடியும் வந்து கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து நான் நன்றி சொல்லணும். அண்ட் இது வந்து 9வது எபிசோட். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னலாக கொஞ்சம் போயிருக்கோம். துபாயிலிருந்து நேசன் இறக்கிருக்கிறோம். நேசன் செல்வராஜ் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் நேசன். வணக்கம் குக்கு, எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர், ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க, சூப்பர். அண்ட் இந்த பக்கம் வந்து பிரசாந்த் இருக்கிறாங்க. இவங்க வந்து யூபிஎம்ல ஒரு ஒரு மியூசிஷியனாக உருவாக்கிட்டு வராரு. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டேலண்ட் இவர் பிரசாந்த். Bro, are you ready இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு? ரெடியாக தான் இருக்கேன், ரொம்ப நன்றி. இவர் பார்க்கும்போது நம்ம நிரோஷன் இருக்காருல்ல, அது மியூசிஷியன், அவர் மாதிரியே இருக்கு. அவரோட தம்பி அனுங்க. இன்னைக்கு வந்து இவங்க தான் நம்மளைய ஒரு இசை வளையத்தில் ஆழ்த்த போகிறாங்க. ஸோ நேசன், எனி சாங்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் கேட்க ரெடியாக இருக்கிறோம். மழை துளியில் உன் ரகசியத்தை வெளி பார்த்தேன். நானம் நான் அறிந்தேன், கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக. என்னை அறியாமல் மனம் பறித்தாய், உனை மறவேனடி. நிஜம் புரியாத நிலை அடைந்தேன், எதுவரை சொல்லடி. காலந்தோறும் நெஞ்சில் வாழும் முந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம். கனவெல்லாம் நீதானே, வெளியே உனக்கே உயிரானேன். நினைவெல்லாம் நீதானே, கலையாத யுகம் சுகம்தானே. பார்வை உன்னை அழைக்கிறதே, உள்ளம் உன்னை அணைக்கிறதே. அந்த நேரம் வரும் பொழுது என்னை வதைக்கின்றதே. ஐயோ நெஞ்சமே நெஞ்சமே, என் நெஞ்சமே உருகுமே உடையுமே. வா கொஞ்சமே நெஞ்சமே உருகுமே நெஞ்சமே. ஆட கண்ணா பின்னா கனவோடதான் நான் ஒன்ன ஒன்ன நினைச்ச. ஆடி ஒன்னா ரெண்டா வலியோடதான் இப்போ துண்டா துண்டா உடைஞ்ச. தவித்து அடிப்போடி வலி தாங்கல தாங்கல தாங்கலையே. தவித்தேனே உன் நினைவில் துடித்தேனே, உன் பிரிவில் அடிப்போடி வலி தாங்கல தாங்கல அனிருத்தே வந்து பாடின மாதிரி இருக்கு. ஸோ அது ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்தது உங்களுடைய அந்த குரல். ஏன் அப்படி போய் சொல்றீங்க? உண்மையா உண்மையா அனிருத்துக்கு உங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்கானது? ஐயோ அப்படிலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே ரைட். ஸோ முதல்ல பிரசாந்த் கிட்ட வரும் முன்னாடி, நேசன் ப்ரோ நீங்கள் கடைசியாக நான் நினைக்கிறேன் விண்மீன் சூப்பர் ஸ்டார் அப்போ வந்து பார்த்துருந்தோம், அதில் வந்து நீங்கள் கலந்துருந்தீங்க. ஸோ அந்த ஜேர்னி என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி தான். ஸோ அந்த ஜேர்னி என்னாச்சு அதுலேருந்து சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லணுனாக்கா ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய நிறைய பாடகர்கள்லாம் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தளம். அந்த சூப்பர் ஸ்டார் மூலிமா நிறைய எக்ஸ்போஜர் கிடச்சிச்சு. ஏன்னா வெளியே போனாக்கா எல்லாருமே வந்து பார்த்து நேசன் நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிற அது ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு வந்து இசைத்துறையில் ஈடுபட்டு இப்போ மலாய் பாடல் கூட வெளியாக்கியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து தமிழ் பாடல் கூடிய சீக்கிரம் வெளியாகிறதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. யாரோ மியூசிக் வீடியோவில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே, பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு இருந்தோம். இவருக்கும் சரி நம்ம பிரசாந்த்க்கும் சரி என்னை விட ரொம்ப வயசு குறைவு தான். ஸோ இந்த யங் ஏஜில் வந்து நானும் யங் தான், பட் என்னை விட இன்னும் யங் ஏஜில் வந்து இந்த மியூசிக்கல் ஜேர்னியில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முதல்ல எங்கள் ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் பிரசாந்த், யூபிஎம்மில் நீங்கள் வந்து எந்த மியூசிக் கச்சேரிக்கும் உங்களை கூப்பிட்ருவாங்க கண்டிப்பாக, ஐ திங்க் ஸோ. ஏன்னா யூனிவர்சிட்டியெலாம் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் பார்த்தாங்கன்னா அதை அப்படி யூஸ் பண்ணிப்பாங்களே. ஹவ் இஸ் இட் இந்த யூனிவர்சிட்டி? கூப்பிடனாலும் நானே சான்ஸ் கேட்பேன். நீங்களே ஆஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்தது? சின்ஸ் என் ஃபேமிலியில் மை பிரதர் அவங்களுக்கு தான்
பிசினஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இதில். ஸோ எங்கள் அண்ணனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தானே, ஹி வாஸ் ட்ரைங் ட்ரைங் தென் அவர் எனக்கு சொல்லித்தந்தார். ஸோ சொல்லித்தந்து அதை அப்படியே நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் போனேன். தென் அதுக்கப்புறம் ஸ்கூல், எனக்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ஸ்கூலில் இருந்தான். ஸோ ஸ்கூலில் ஒரு பொங்கல் விழா, ஆக்சுவலி நான் கிளைங் ஹை ஸ்கூல் படிக்கிறேன், ஸோ அந்த ஸ்கூல் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஸோ அந்த ஸ்கூலில் என் டீச்சர் எனக்கு சான்ஸ்லாம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வாசிச்சு பாடு உங்ககிட்ட தான் அந்த டேலண்ட் இருக்குன்னு. ஸோ அது அப்படி லேட் ஆன் டெவலப் ஆகி யூனிவர்சிட்டிலையும் அந்த சான்சஸ் சீக் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு வில் இருந்துச்சு, வில் பவர் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை. அண்ட் ஆல்சோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட், கம்போசிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு ஃபர்தர் இன்னும் போகலான்ட்டு தான். இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் அப்போ அப்படி இப்படின்ட்டு. சூப்பர் சூப்பர். யார் வந்து உங்கள் ஃபேவரட் மலேசியன் ஆர்டிஸ்ட்ல? மலேசியன் ஆர்டிஸ்ட்ல ஃபேவரட்னா ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு யார் சொல்றதுன்னு தெரியாது. எல்லாருமே இதே சொன்னா எப்படி? அதான் ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் செலக்ட் பண்ணி சொல்லணும். ஒரு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுவேன். சரி ஓகே. சந்தீஷ் ரொம்ப பிடிக்கும். சந்தீஷ் முகேன் ராவ். நேசன் ப்ரோ என்ன பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? அடுத்து வந்து பாதி நிலவு. பாதி நிலவு, ஓ தண்ணீர் நாராயணனுடைய பாட்டு, அண்ட் ஜிதீஷ் கம்போஸ் பண்ணிருப்பாரு. பிரிங் இட் ஆன். கதிர் சேர்ந்த அழகு பார்வை ஏரா சாத்திவோம் பார்வையே, தீயும் சிறு பாவி மனசு வேதனையில இருக்கு ஏரா சாத்தி நீ வாழவே, என்னாலும் ஏட்டுல நா போடும் கணக்கில பிழையே வந்து நீங்க இந்த வோக்கலுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து என் அப்பா வந்து கர்நாடக இசை பாடகர், ஓ கர்நாடிக் சிங்கர்னால அப்பா கிட்ட இருந்து இந்த கர்நாடிக் இசை படிச்சு வந்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு உண்மையில சொல்ல போனா நிறைய கிளாசிக்கல் சாங் வந்து நல்லா பாட வரும். நார்மல் சினிமா சாங் விட கிளாசிக்கல் சாங் நல்லா பாடுவேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு இப்ப சின்ன வயசுல ஒரு 9 வயசு இருக்கிறப்பே அப்பா கிட்ட சங்கீத கிளாஸ் நடத்துறப்ப அப்ப பழகி பழகி இப்போ வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இந்த சூப்பர் ஸ்டார் போட்டியில வந்து ஜேம்ஸ் வசந்தன் தான் ஜட்ஜா இருந்தார் நினைக்கிறேன். அவருடைய ஃபேவரட்டாவும் இருந்தார் இவர். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நேசன் அப்படின்னா. ஒரு ஒரு அழகான ஒரு பாடகர் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க, அண்ட் ஆல்சோ பாட்காஸ்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. பிரசாந்த் ப்ரோ, உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் எனிதிங்? இப்ப என் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் சந்தீஷ் பாடிடுறேன். அவ பேரும் தெரியல ஊரும் தெரியல, அவ யாரோ ஓடுற நதியில எதிரில போல சிங்காகாம போறாளே, இந்த கலவர பூமிய கலைத்துறையாக்கி அடடா. அவ யாரோ நான் ஒரு வைத்தியக்கார பார்த்தது பைத்தியமான, அவ என்ன விட்டு போனா நடப்பினமா கோடி இளவு கூட நாயனைய மாச்சிக்கவே. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க் யூ. எம்எஸ் பால் அண்ட் சந்தீஷ் கொண்டு வந்த பாட்டு தான் அது. இந்த குரல்ல வச்சு அந்த முடிய வச்சு எவ்வளவு பேர் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க? 30 பேரா? நீங்க சொல்லுங்க உங்களுடைய இந்த மலேசியால இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுடைய இந்த
மியூசிக்கல் ஜேர்னி. ஹவ் இஸ் இட் அண்ட் என்னென்ன பாட்டு அடுத்தடுத்து வச்சிருக்கிறீங்க, என்ன ரிலீஸ், எனி திங்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி அடுத்தடுத்த பிளான்ஸ்னாக்க நிறையா இருக்குது, ஆனால் இந்த கோவிட் வந்ததுனால தான் பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது எனக்கு. இல்லை முக்காவாசி மலேசியாவில் உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. நம்ம கூட ரெண்டு எபிசோட் செய்வோம், எடுத்து மூடிடுவாங்களா, அப்புறம் மறுபடியும் ரெண்டு எபிசோட் செய்வோம், மறுபடியும் எடுத்து மூடிடுவாங்க. ஸோ இந்த வாட்டி நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இப்போ அடுத்து வந்து மலைப்படல் ஒன்று இருக்கு, அதோட முழுக்க முழுக்க ஷூட்டிங் வந்து துபாயில் தான் இப்போ நடக்குது. துபாயோட அந்த பாலைவனத்தில் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ அது முடிஞ்ச பிறகு இன்னொரு இங்கிலீஷ் பாட்டு இருக்கு. இங்கிலீஷ் பாட்டு முடிஞ்சோடனே ஒரு 4 தமிழ் பாடல் குடி சீக்கிரம் வெளியாகும். ஓ ஓகே ஓகே, நிறைய வரிசையில் இருக்கு. ஆனால் இந்த கோவிட்னால எல்லாம் அப்படியே எப்படா எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். துபாயில் இருக்கிறது எப்படி பாஸ் இருக்கு? கொஞ்சம் அற்புதமா மலேசியா விடவா அப்படி சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா? ஓகே ஓகே. ஸோ உங்க ஹோம் டவுன் வந்து மலேசியா? மலேசியா. ஸோ பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிகாமா ஜோஹோ. பட் ஆனால் ஃபேமிலி எல்லாமே இப்போ காஜாங்கில் இருக்கிறனால ஃபேமிலிலாம் அங்கே தான் இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்போ டுபாயில் இருக்கேன். ஓகே ஓகே. என்ன பஸ் பண்ணுறீங்க டுபாயில? டுபாயில் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டும் இருக்கேன், அதே சமயத்தில் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ நேசன், அடுத்து ஒரு பாட்டை இறக்கி விடுங்க. அவருடைய மியூசிக்ல சித்தார்த்தன் கொண்டு வந்த ஒரு சூப்பர் டூப்பரான பாட்டுல அது வேற லெவல்ல இருந்தாங்க அப்பெல்லாம், இப்பயும் கூட. ஸோ ஒரு ஒரு அருமையான ஒரு பாட்டு, அண்ட் அதை ட்ரை பண்ணி பாடுறதுக்கு ரொம்ப நன்றி நேசன். பிரசாந்த், உங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து விடுங்க ஈக்குவலா. சூப்பர். ஏதாவது மலேசியன் ஆர்டிஸ்ட் யாரு கூட வேலை செய்யற ஆசை இருக்கு அவங்களுக்கு? செஞ்சிட்டு இருக்கேன். ஆமாவா? பாத்தீங்களா, சைலண்டா இருக்கிறார் நம்ம கிட்ட. சொல்லுங்க சொல்லுங்க, அதை பத்தி கொஞ்சம். வேற யார்? சந்தேஷ் தான். சந்தேஷ் கூட ஒரு ஒரு நைஸ், ஒரு செம்மையான ஒரு ஆர்டிஸ்ட் சந்தேஷ். நான் சொல்லுங்க, அவர்கிட்ட வேலை செய்யற அனுபவம். இப்போதைக்கு நான் டியூன் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டியூன் வந்துட்டு கோயிங் டு ரிலீஸ் இன் ஒரு ஜூன் ஜூலை போல. ஸோ ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆக்சுவலி. ஓகே ஓகே, ரைட் ரைட். ஸோ இவருடைய குரலில் ஒரு பாட்டு வந்து கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நேசனுடைய டமாயிலா கவ் அப்படிங்கிற இந்த மியூசிக் வீடியோ, அது ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இந்த லாக்டவுன் வந்து
அது எல்லாத்தையும் தடுத்துருச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து இந்த பாட்டு வெளியாக்கணும், பட் ஆனால் அதுக்குள்ளே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டனால பாட்டு வெளியாக்க முடியல. சரி மறுபடியும் ஜூன் பண்ணலாம்னு பார்த்தா அப்பயும் எம்சியூன் போட்டாங்க. கடைசியாக 10 மாதமாச்சும் கைகூடி வந்துச்சு அந்த பாட்டு லான்ச் பண்ணுறதுக்கு. 6 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க நாளைக்கு லாக்டவுன். அந்த பாட்டு நாசிப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த வரைக்கும். ஆனால் ஆக்சுவலி நிறைய வரவேற்பு வந்துச்சு. ஏன்னா அது மூலியமாக வந்து யூனிவர்சல் மியூசிக்கில் வந்து சைன் பண்ணேன். ஓ ஓகே. அது மூலியமாக ஸோ இன்னும் அடுத்தடுத்த பாட்டுக்கு வந்து நிறைய கம்போசர்ஸ், ஃபேமஸான கம்போசர்ஸ்லாம் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களே வந்து அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய இன்னும் மலை பாடலுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. கொஞ்சம் 2 வரி ஒரு டமைல கவுலேருந்து. Tenang di syurgaku, aku mampu hanya berdoa untukmu. Oh, wah. அதுலயும் ஒரு சங்கீதம் இருக்கு. ஆக்சுவலி அந்த கம்போசர் வந்து ஷேரன் போல். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, நீ வந்து இந்தியன்ரா இருக்க, நீ கிளாசிக்கல் பேசினால அந்த மலை பாட்டு வந்து கொஞ்சம் கிளாசிக்கலா கூடு. ஐ மீன் லைக் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து கொஞ்சம் கிளாசிக்கல் வந்து டச் வச்சிருப்போம் மலை பாட்டுல. நம்ம பெருமை இப்ப காப்பாத்திட்டீங்க நீசன், சூப்பர் சூப்பர். சோ அடுத்து வந்து இந்த பாட்டை இந்த ஸ்டுடியோலயே வேற வேற ஆர்டிஸ்ட்லாம் வந்து பாடியிருக்காங்க. ஒரு முறை தான் அந்த பாட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க நேசன் அண்ட் ஆல்சோ நம்ம பிரசாந்த். நீங்களும் நல்ல பாடகர் என்ட்ரி பண்ணிருக்க வேண்டியது. பாடகர் ஓகே, நல்ல பாடகர் கொஞ்சம் இருக்குது. உங்களுக்காக ஒரு ஒரு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கடைசியா நம்ம நேசன் அண்ட் பிரசாந்த் வச்சிருக்காங்க. மன்னிப்பாய
சொல்லடி என் சகியே, நீ இல்லாத ராத்திரியோ காற்றில்லாத இரவாயாகாதோ. சூப்பர் பிரசாந்த், தேங்க் யூ சோ நேசன், தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப நன்றி. எஸ், அடுத்த எபிசோட்ல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். பாய் பாய், அண்ட் மீண்டும் நம்ம வாய்ப்பு கிடைத்தா சந்திப்போம்.